ஜனவரி 27, 2019 வந்து ஒரு முக்கிய மிக முக்கியமான நாள். இது பிரதமரோட விசிட்டை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள், இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமானது? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒட்டுமொத்த நாட்டினுடைய வளர்ச்சியில் முழு கவனம் செலுத்தினாலும் கூட தமிழகத்தின் வளர்ச்சியில் அதிக கவனம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு முறை தமிழகத்திற்கு பிரதமர் வரும்போதும் தமிழகத்திற்கான திட்டங்களை தருவதில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். முதன் முறையாக நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் மதுரை மாநகரத்திற்கு வருகை தருகின்றார். இந்த காலகட்டம் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இரண்டு வகை. ஒன்று, சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் கூட மதுரைக்கு எந்த விதமான முன்னேற்றங்களையும் இதற்கு முந்தைய அரசுகள் மத்திய அரசுகள் செய்ததில்லை. ஆனால் முதல் முறையாக டெல்லியில் இருப்பது போன்ற மிக உன்னதமான ஒரு மருத்துவமனையை நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் ஏறக்குறைய 1500 கோடி ரூபாய் முதலீட்டிலே நாளைய தினம் துவக்க இருக்கின்றார்கள், அடிக்கல் நாட்ட இருக்கின்றார்கள். இது தமிழக மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பிரதமர் அவர்கள் பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொள்கின்றார். பிரதமர் அவர்கள் நாளைய தினம் கலந்து கொள்ளக்கூடிய 27ஆம் தேதி கலந்து கொள்ளக்கூடிய அந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சி நிச்சயமாக ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஒரு நல்ல செய்தியை கொடுப்பதாக அமையும். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி எந்த உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் அந்த நிகழ்ச்சி அமையும் என்று நான் நம்புகிறேன். காரணம், பிரதமர் அவர்கள் வருகிறார்கள் என்கின்ற ஒற்றை வார்த்தையை கேட்ட உடனடியாகவே ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் களப்பணியில் இறங்கி இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக ஆக்க வேண்டும், பிரதமருடைய வருகைக்கு பின்பாக தமிழகத்திற்கு கொடுக்கக்கூடிய செய்தி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே மிகவும் வலு நிறைந்ததாக அரசியல் ரீதியான முடிவுகளை எடுப்பதில் முதல் நிலை வகிப்பதாக அமையக்கூடிய திசை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தியாக அமைய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒவ்வொரு சகோதரர்களும் விரும்புகிறார்கள். சார், பிஜேபி பற்றி தவறாக பேசிய மற்ற கட்சிகளுக்கு இந்த விசிட் வந்து எந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்கும் சார்? அதாவது நம்ம பாட்டியே கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி தமிழர்களின் கலாச்சாரத்தோடு கலந்த ஒரு முன்னேற்றத்தை தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றது. அந்த விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் தேசிய அளவில் வலு நிறைந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலும் பலம் பொருந்தியதாக மாறியாக வேண்டும். அந்த திசையை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். Thank you very much, sir.